ஒரு நிமிடம் நம்மை விட்டு விலகினால் அந்த நிமிடத்திலிருந்து நமக்குள் சாவு ஆரம்பிக்கிறது. If the grace of God will depart from us just for a moment, from that moment onwards death will happen in us. சீக்கிரமா கெட்டு போய்டுவோம். Very soon we will be spoiled. நம்முடைய சொந்த நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. Our own righteousness are nothing but filthy rags. அதனால தான் இப்பொழுது பாடுறோம், நான் நின்ற நீதியில் திகஞ்சிடுவானாய், நீ கிருபை நல்கனே. உம்முடைய நீதியில் நான் தேறினவனாய் மாறும்படியாக உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. That I might become perfect in your righteousness, O Lord, please give your grace. ஆண்டவர், இந்த அனுகூலமான நாட்களின் நடுவில் சுத்திகரிக்கும்படியாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தந்திருக்கிறார். The Lord has given us an opportunity in a favorable season for us to sanctify ourselves. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாய் நாம் மாறும்படியா அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான சிச்சைகளுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். Let us praise God for the Lord is allowing his chastisement that we might become holy according to him. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று காலையில் சுத்திகரிப்புக்காக நாம் கேட்டுக்கொண்டதான ஒரு வார்த்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். Today in the morning for our sanctification I shared a word of God and I want to share that in short right now. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு காரணம், one reason for the Lord to sanctify us. இனி வரும் நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பாதையில் அநேக கண்ணிகள் வைக்கப்படும். The days coming by there will be many snares kept on the way of every Christian. அந்த கண்ணியில் சிக்கிக்கொள்ள கூடாது என்றால் அதற்கேற்ற ஒரு ஞானம் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். If we do not have to get entangled into such a snare, the Lord has appointed a particular wisdom for us. வேண்டுமென்றே நம்மை பிடிக்கும்படியாக சில கண்ணிகள் வைக்கப்பட போகிறது. Intentionally for us to be caught, some snares will be kept. ஆகையால் போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு சொன்னது போல, நான் உனக்கு போதித்து. அந்த போதித்து என்கிறதான எபிரேய வார்த்தையினுடைய வேறொரு அர்த்தம், அதாவது நம்முடைய சுபாவத்தில் ஞானமுள்ளவர்களாய் நடக்க அவர் உதவி செய்வார். And as we heard in the Sunday message that the Lord will instruct and teach, and for the word teach there is another meaning where the Lord will help us to act wisely. தாவீது பெலிஸ்தீரிடத்தில் மாட்ட வேண்டும், சவுலிடத்தில் மாட்ட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக சில கண்ணிகள் வைக்கப்பட்டது. ஆனால் ஞானமாய் நடந்து மாட்டாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். For David to be entangled in the hands of the Philistines and as well as in the hands of Saul, certain snares were kept on his way, but the Lord gave him a wisdom that he act wisely before both of them. ஆகையால் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு போது எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எங்கே போக வேண்டும், எந்த விளம்பரத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும், எந்த இன்டர்வியூக்கு போக வேண்டும், எங்கே போகக்கூடாது, எப்பொழுது ஊருக்கு போக வேண்டும், எப்பொழுது திரும்பி வர வேண்டும், எல்லாவற்றிலும் சிறிய காரியங்கள் அவர் நம்மை நடத்தி கண்ணிகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்க அவர் நம்மை போதிக்க விரும்புகிறார். The Lord wants to instruct us and teach us first of where we should go, where we should not go, which interview we should attend, which advertisement we should answer, and each and every trivial things in our life the Lord wants to teach us. நம்முடைய நண்பர்கள் சில ஃபங்க்ஷனுக்கு அழைப்பார்கள். Friends might invite us to certain functions. இங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். We have a party nearby. சொந்தக்காரருடைய கல்யாணம் கண்டிப்பா வரணும். We have a marriage of a relative for sure, you need to attend that. என்னுடைய குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பா நீங்க வேண்டாம் சொல்லக்கூடாது, நீங்க தான் முக்கியமானவங்க, நாங்க உங்களை எதிர்பார்க்கிறோம். It is the first birthday of a child and you are a very important person and you should never say no, you have to please attend that. இப்படியெல்லாம் சொல்றதுனால மயங்கிடக்கூடாது, தேவன் நம்மை போதிப்பார். அந்த போதனை அடைந்து அதுல கண்ணி இருக்கா,
adhila sikkal iruka naan maata pogurena endru naam paguthariya vendum. When people demand like this, we should not fall for it. Rather, we need to be instructed of the Lord, and we need to find out if there is any snare. If I go there, will I be caught? We need to find it out. Kaalaila sonna naan oru thai சொந்தக்காரரை பிரியப்படுத்த ஊருக்கு போய் அங்க ஒரு இந்து ஃபங்க்ஷன்ல பங்கெடுத்து திருப்பி வந்து பிசாசு பிடிச்சு இன்ன வரைக்கும் பிசாசு தான் இருக்கு. As I shared in the morning, one of our sister, she went to attend a Hindu function in a village because of the forcefulness of her relatives, and from that day forward until today she has been possessed with certain evil spirits. ஆகையால் தேவன் நம்மை போதிக்க விரும்புகிறார். Therefore the Lord wants to instruct us. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கூடாது, எங்க போக வேண்டும், போக கூடாது, இதை மனுஷ ஞானத்தினால அல்ல தேவனுடைய போதனையினால் கண்ணிகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். The Lord wants to preserve us and keep us and give us that instruction of where we should go and where we should not, what we should do and what we should not, not according to humanly wisdom but according to God's instruction. அதற்கேற்ற அபிஷேகத்தை ஞாயிற்றுக்கிழமை நாம் பெற்றுக்கொண்டோம். We have already received a relevant anointing for that on Sunday. ஒரு கால அளவு நாம் அதை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். But for a time period we need to keep on receiving this anointing. அந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமா. Those who say we need this wisdom, please put up your hands. இது வேற யாரும் தர முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தர போகிறார். None else shall give this, only the Holy Spirit of God can give this to us. அந்த நேரத்திற்கு ஞானமுள்ள போதனையை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தின்படி செய்தால் நாம் நம்முடைய பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். When we receive a relevant wisdom according to our times and situations, we might escape great snares. அந்த நேரத்தில் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் தருவார். The Lord might speak to us through a dream. அந்த நேரத்தில் ஒரு ஞாபகத்தை கர்த்தர் தருவார். The Lord might suddenly give us an understanding or a thought. பெரிய பிரச்சனை தவிர்க்கலாம். We might escape from a great problem. சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை அவருடைய அனுபவத்தை சொன்னாள். Recently a young girl shared her experience. அவளுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை. Parents are not saved. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நம் ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ணினால் நல்லா நலமா இருக்கும் என்று அவள் யோசித்தாள். And she thought if at such a juncture if she will go into a Christian marriage that will be good for her. ஆனா வீட்ல தடை. But there is a hindrance in a family. திடீரென்று ஒரு proposal வந்தது ஒரு கிறிஸ்டியன் பையன். Suddenly a proposal came from a Christian boy. பரவாயில்லை, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். She thought God has heard my prayer. அவ அந்த அதுக்கு முந்தின வாரம் அவ ஒரு வேற ஒரு கல்யாணத்துக்கு போய் அங்க அந்த அந்த பெண் போட்டிருக்கிறதான ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் ரொம்ப அட்ராக்டிவாக, அது ஃபோட்டோ எடுத்து அது நெட்டில் சர்ச் பண்ணி அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸை நானும் வாங்கி என் கல்யாணத்துக்கு போடணும், இப்போ ப்ரப்போசல் வந்துருச்சு என்ற எல்லாம் பிளான் போட ஆரம்பித்தார். ஷீ ஸ்டார்டட் பிளானிங் ஃபார் அ மேரேஜ் அண்ட் அ வீக் ப்ரையர் டு வாட் ஷீ சா இன் ஹர் ஆஃப்டர் பிஃபோர் தி ஆன்சர் ஆஃப் அ ப்ரேயர் ஷீ வென்ட் டு அ மேரேஜ் வேர் ஷீ சா த பிரைட் வியரிங் அ ப்ளூ கலர் அட்ராக்டிவ் ட்ரெஸ். ஷீ டுக் அ ஃபோட்டோகிராஃப், வென்ட் அண்ட் சர்ச் இட் இன் இன்டர்நெட் அண்ட் ஷீ ஆல்சோ வாண்டட் டு purchase that to wear it on her own wedding. Ratri oru sapanam. At that night she had a vision. Oru train le vandu kondirukkara. She's traveling in a train. And the train oru station la nikkidu. And the train stopped in a station. And the train le irangi அடுத்த ட்ரெயினை பிடித்து போக வேண்டும். And she has to get down from that train and she has to catch another train to proceed. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்குள்ள அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. Before catching the next train, the train departed. சத்தம் போட்டு எப்படியோ ஏறணும்னு ட்ரை பண்றான். வாசல் எல்லாம் ஆட்கள் நிக்கிறாங்க, ஏற முடியல. She is shouting louder and she is trying to get into that somehow, but the train is overcrowded, she is unable to get in. அப்போ அதுடைய அர்த்தம் என்ன என்று அவள் கேட்டாள். She asked what is the meaning of this. அப்போ நான் சொன்னேன், first வந்த ட்ரெயின் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை, இரண்டாவது ட்ரெயின் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை. The first train by which you came is the life hitherto and the next train is the life which you are going to do henceforth. அதிலிருந்து அவளுக்கு கிடைச்ச செய்தி என்ன தெரியுமா? From that she got a message. அந்த ட்ரீம்ல, அந்த சொப்பனத்துல அவ ப்ளூ Dress போட்டுட்டு இருந்தாள். In that dream she was wearing a blue dress. அதன் அர்த்தம், இந்த காரியம் உனக்கு வாய்க்காது, சரியில்லை, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஆண்டர் கிளியரா ட்ரெயினை ஏறி ப்ளூ Dress போட்டு போக பார்க்குறா, அது நடக்கல. She is wearing a blue dress to catch the next train. It was not possible, by which God clearly spoke to us saying this matter will not come to pass. அப்போ ஆண்டர் கிளியரா அது அப்படி ஒருவேளை அவ ஃபோர்ஸ் பண்ணி போயிருந்தா அது கண்ணியா மாறி இருக்கும். Rather if she would have forced herself to go into that, it would have become a snare for her. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய பாதையும் கர்த்தர் நடத்த வேண்டும். The Lord should lead us in our path. நம்முடைய சொந்த ஞானத்துல இதெல்லாம் பகுத்தறிய முடியாது. With our own wisdom we cannot discern such things. நம்முடைய மூளை சில காரியங்கள் சொல்லும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகள், உன் நினைவுகள், என் வழிகள், என் நினைவுகள்.
எண்ணங்கள் அல்ல. Our brains will teach us something, but the Lord clearly says, your thoughts are not my, your my thoughts and your ways are not my ways. நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது நம்முடைய மூளைக்கு தெரியாது. We brains do not know what will happen to us tomorrow. ஆகையால் கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பங்களை இப்ப கைப்பிடிக்க வேண்டும். The Lord should catch hold of our hands and of our family. நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் நடத்த வேண்டும். The Lord should take care of our future. அதற்கேற்ற ஞானத்தை ஆலோசனையும் கர்த்தர் தர வேண்டும். God should give relevant knowledge and counsel from him. அந்த ஞானத்தின் ஆவிக்காக கொஞ்ச நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For that spirit of wisdom we are going to put up our hands and we have to praise God for some time. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களோடும் சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார். Keep on praising, the Lord will also speak to you through dreams. காலை கண்ணில் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சமயத்திற்கு ஏற்ற சகாயர் அவர் வெளிப்பட்டு அந்த கண்ணீரை விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். When the snare is kept on your way, the Lord will appear to you as a present help and he will help you not to fall for that snare. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஞானத்தை தாரு இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் இயேசுவே, கிருபையை தாரு இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, கிருபை தாரும் இயேசுவே, ஞானம் வேண்டும் இயேசுவே, நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காண்பியும் ஆசீர்வதியும் இயேசுவே. பலப்படுத்தும் இயேசுவே. தேங்க்யூ லார்ட். கிருபை தாரும் இயேசுவே, சுத்திகரியும் இயேசுவே, உமது நோக்கத்தின்படி நடத்தும்படி மகிமையை காணும் இயேசுவே. ஜீசஸ், தேங்க் யூ சேவியர், தேங்க் யூ சேவியர். ஜீசஸ், அப்பா எங்களை பலப்படுத்தும், அப்பா எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. தேங்க்யூலா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்கள் பரிசுத்தரே, எங்களை ஆசீர்வதியும். Thank you, Jesus. Yes, praise Jesus. Thank you, Jesus. Praise. Ende sangeedam nee allayo, ende aashrayavum nee allo. Ende sangeedam nee allayo, என் நம்பிக்கை நீதான். ஊற்றுகள் உம்மில் இருக்கிற Thank you, Lord. Yes, we Jesus. Thank you, Lord. Uraba kashaba katida karabankala tuda. Yes, we. Oh, raba karaba katida bakara bakatida. Jesus. Jesus. Jesus, praise you. இந்த ராணுவ வீரர் அவங்களுடைய யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த காட்டில் இருக்கிற கலர் தான் இருக்கும். இலைகள், கிளைகள்,
அந்த தரை அந்த கலர் தான் இருக்கும் அவங்க தொப்பிலையும் அவங்க யூனிஃபார்ம்ல அதான் இருக்கும் if you look at the uniform of an army man and the dress will be in a green in color like it appears like unto a forest you can see leaves you can see the picture of a branch right from the cap until the toe and the niram dhan kaaranam enna adukku per dhan camouflage endru solvar adhavadhu avargal kaattil nadandhalum velile theriyadhu vera color dress potta therinjirum ana and ilegal mathil kilegal mathile indha uniform potta avanga nadandha kuda avula theriyadhu that is called a camouflaging dress because if an enemy wants to look at them they cannot find them out because they will also appear equal to the trees and the leaves of the forest idhe pole pisasu namakka oru kanniyai vaikkum bodhu likewise when satan keeps a snare for us adu sadharanama da irukum adu camouflage nammudaiya naattu ara oru naalinudaiya program la maranjirukum adu it will be hidden on a daily days program and it will be in a camouflaging effect thinga kadama na chengal pettu ku ponom anga or bank ku ponom and the land vishayama ponom ipdi ponom apdi ponom and the valiyila da and kanni maranjirukku adu எப்போ வரும் எப்படி வரும் யார் மூலமா வரும் அது நமக்கு தெரியாது we might for example have a plan going to Chengalpattu on a Monday we have to go to a particular place to buy a particular piece of land this might be our plan but in between the plan there will be a snare hidden and we will not be aware of it ஆகையால் நாம் ஸ்தோத்திரம் 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 என்று ஜெபித்து ஜெபித்து தாழ்த்தி நாம் போனா எங்க கண்ணி இருந்தாலும் நமக்கு தெரிய தேவையில்லை கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் therefore when we keep on praising god and we humble ourselves and wherever we go it is not required for us to know where the snare is but the lord will undertake us கர்த்தர் நம்மை நடத்துவார் கண்ணிகளில் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார் the lord will lead us and he will protect us that we will not be entangled into any snare அந்த ஞானத்தின் ஆவிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 ஒருவேளை நாம் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு கண்ணில் சிக்கி கொண்டிருந்தால் அந்த சிக்கலிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் perhaps if might have been entangled into such a snare the lord should give us a wisdom for us to be freed from such snare சிலருக்கு வேலை ஒரு சிக்கலாய் மாறி இருக்கும் for some their job itself will be a problem for them கூட்டத்துக்கு வர முடியல ஜெபிக்க முடியல unable to come for the meeting unable to pray அப்போ சிலருக்கு சிலரோடு புதிய நட்பு உண்டாயிருக்கும் அது ஒரு சிக்கலா மாறி இருக்கும் ஏன் தான் இந்த ஆளோட நான் சேர்ந்தேன் தெரியல அது ஒரு தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு நட்பாய் மாறி இருக்கும் for some people they might be caught into a new friendship and we might feel why I've got caught into such a friendship and that friendship might be something that will separate them from god சிலருடைய படிப்பு சிக்கலாய் மாறி இருக்கும் for some their education will be a problem சிலர் வீடு மாறி போனது சிக்கலாய் மாறி இருக்கும் for some for changing their houses it might be a problem ஆண்டவருடைய நடத்திப்பை எப்படி பெறணும் தெரியாம மற்றவளுடைய ஆலோசனை கேட்டு நம்முடைய மூளை யூஸ் பண்ணி இது நல்லா இருக்கும் நாமே நினைத்து போய் மாட்டிட்டோம் not getting the counsel from god getting counsel from other people and for us thinking by our own wisdom we went into it and we got entangled kartare adirundu veliye varakudiyana aalosane thandu avar namme podithu namme nam nadakka vendiya valiye namakku kaata vendum the lord himself should give us a counsel for us to come out of it the lord himself should instruct and teach in the way we should go appo yaar yaar appadi sikki irukkaral endru avar avargalukku theriyum everyone know who all are got entangled in such a manner aagiyala inda sikkilirundu eppadi veliye vara vendum endru oru kulappamana oru soonil irukkum anal kartharidathil podhanai undu we might be in a confused state of how we should get out of this problem but there is a counsel or instruction in the hands of god சில வருடங்களுக்கு முன்பாக ஹூடினி அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் எப்படி கட்டி போனாலும் எத்தனை சங்கிலி போட்டாலும் எந்த கூண்டுக்குள்ள போட்டாலும் வெளியே வந்துருவார் a few years before there is a man called Houdini and he is called an escape artist you try to bind him or bound him in any place or into any place he will come out of it அதே போல நாம் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நெருங்கினால் நாம் இப்பொழுது மாட்டி இருக்கிற அந்த சிக்கலிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று அவர் நமக்கு உதவி செய்வார் likewise when you humble ourselves and get close to god the lord will give us a way of how we should escape in the snare on the entanglement in which we are caught ஆகையால் நம்மத்தில் யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட கண்ணிகள் சிக்கி இருக்கிறார்களோ of all the people among us who have been caught into such snares விடுதலைக்கு ஏற்ற ஆலோசனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் the lord shall give them counsel according to deliverance அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா
stotram 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 stotram. இப்பொழுது வியாதிக்கு விரோதமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Now we are going to offer 1000 praise against all sicknesses. குறிப்பாக சர்க்கரை வியாதிக்கு விரோதமாக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். In particular we are going to praise against diabetes. ஏன் தெரியுமா? Do you know why? இது ஒரு சுத்திகரிப்புக்குரிய பாயிண்ட் தான். This is also a point for sanctification. தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு வியாதி குறுக்கிடுகிற ஒரு தடை. That we might not do the will of God, sickness is a hindrance. சர்க்கரை வியாதிக்கு வந்தா காலையில பிரீசிங் எழும்புறது ரொம்ப கஷ்டம். அப்பதான் ரொம்ப தூக்கம் டயர்டா இருக்கும். If you are inflicted with this diabetes, it is very difficult for us to rise up early in the morning to praise God because that is the time when you will feel much tired, you are unable to get up. சர்க்கரை வியாதி வந்தா fasting எடுப்பது பெரிய சவால் அது. அடிக்கடி பசி வந்துட்டே இருக்கும். And if you have diabetes, it will be very difficult for you to fast because you will be feeling hungry very often. சர்க்கரை வியாதி வந்தா அது விசுவாசத்தை கொன்று போடும். நமக்கு மருந்து எடுத்தாதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நாமே ஒரு தீர்வு பண்ணி நாமே அதுக்கு ஒப்பு கொடுத்து டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்படிதான் சமாளிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகிற வரைக்கும் அந்த மாத்திரை டெய்லி எடுத்துட்டா மயக்கம் வரும், தலை சுத்தம், பிளட் ப்ரெஷர் வரும், அது வரும் இது வரும் என்னென்னமோலாம் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நம்பி 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 வசனம் எல்லாம் இருண்டு போச்சு. இப்போ If you have diabetes, then it will also kill our faith and we will go and meet a doctor and the doctor will say you have to live lifelong on medicines and because of which we will lose all our faith upon all the promises and all the word of God and we will be filled with fear always fainting here and there and we will think I have no other option other than to live on medicine. சர்வவல்லமுள்ள தேவன் நம்மை பார்த்து நான் தான் உன் பரிகாரிய கர்த்தரேன் நம்பு சீக்கிரமா உனக்கு சுகம் தருவேன் அது எப்படி அது டாக்டரே சொல்லிட்டாரு. The Almighty God looks at us and says, I am the Lord that healeth thee and I will give you a healing very speedily. But we will not believe in that say and we will say, the doctor himself has said, how can I be healed? Oru woman of God, oru stree, Devanudaiya oru pillai, sonna kaaryam. Our unbelief can bind the Almighty God. Sarva vallamulla Devan dhaan. Ennala seiyakoodadhu adhisayamaana kaaryam ondru undo. Aana nammudaiya avisvaasam andha sarva vallamulla Devanai katti poduma. A woman of God, she said like this, our unbelief can bind the Almighty God himself. He is almighty, he is able to perform all things, but because of our unbelief he cannot perform anything on us. நம்முடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த வியாதிகள், that sickness which is working against our faith, காலில் எழும்பி ஆண்டவரை துதிக்க தடை செய்கிற அந்த வியாதிகள், those sickness that is a hindrance for us to not get up early in the morning to praise God, இந்த உபவாச நாட்கள் fasting எடுக்க விடாத அந்த வியாதிகள், and those sickness that are not loving us to fast during this fasting days, அது நிர்மூலமாக வேண்டும். That should be completely destroyed. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்ற ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேற வேண்டும். The promise where the Lord said I am the Lord that healeth thee should be completely fulfilled in our life. தெய்வீக சுகத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நம்முடைய பைபிளில் உண்டு அதெல்லாம் நம்முடைய மாத்திரையாய் மாற வேண்டும். There are many promises relevant to the doctrine of divine healing. Those should become our medicines. ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to offer 1000 praises. அந்த ஸ்தோத்திரத்தினுடைய முடிவில் அந்த வியாதி சாக வேண்டும். At the end of praises that sickness should die. புதிய விசுவாசம் பெருக வேண்டும். New faith should abound. உபவாசம் எடுக்க பலன் உண்டாக வேண்டும். We should get sent to fast. அதிகாலையில் எழும்ப கிருபை பெருக வேண்டும். Grace should abound for us to rise up early in the morning. மைக்கு தட்டும் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். Until I tap the mic, keep praising God. அந்த வியாதியின் தலைகள் நசுக்கப்படும் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். All the heads of the sick Let us be crushed until then. Let us offer praises. Stotripam. Let's praise God. Stotram, 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 Jotram 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 Jotram
நாம் இன்னும் ஸ்தோத்திரங்களை முடிக்கவில்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பின்னாடி இடம் இல்லை, அதில் கேப் இருந்தால் அதை நிரப்பிடும். கொஞ்சம் முன்னாடி வாங்க, சீக்கிரம் சிஸ்டர் சைடில். ஸ்தோத்ரம். நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் சில வருடங்களுக்கு முன்பாக அந்த கட் பண்ணி எங்கேயோ வச்சிருக்கிறேன், எங்கேயோ வச்சிருக்கேன் ஞாபகம் இல்லை. ஜபத்தின் மூலமாக சுகம் உண்டாகுது என்று நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. It came in the newspaper itself that there is a healing through prayer. ஏன பைபிள் படிச்ச கூட நம்ப மாட்டோம், நியூஸ் பேப்பர் சொல்லலாம் நம்புறோம், அதனால தான் சொல்றேன். Because we don't trust in the Bible, rather we will believe what newspaper says, that's why I share this. அப்போ prayer மூலமா ஹீலிங்
நடந்திருக்கு நடக்குது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. It has been proved that there is a healing through prayer. அதனால நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால நமக்கு சுகம் உண்டாகும். Therefore because we praise there will be a healing. நியூஸ்பேப்பர் சொல்லுகிறதுனால அல்ல, கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார். Not because the newspaper says that, because the Lord has said that. அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் குணமாக்குவார். He will send forth his word and he will heal us. நம்மை கொலை செய்ய வந்ததான இந்த வியாதிகள் கொலை செய்யப்பட வேண்டும். The sickness which has come in order to murder us shall all be slain. யூதர்களை கொலை செய்யும்படியாக ஒரு உத்தரவு புறப்பட்டது. There was a decree declared in order to kill all the Jews. ஆனால் 3 நாட்கள் யூதர்கள் எல்லாரும் உபவாசம் எடுத்தார்கள். But for 3 days all the Jews they fasted and prayed. நாம் இப்பொழுது உபவாசம் எடுக்கிறது அவர்களும் உபவாசம் எடுத்தார்கள். Like as we are fasting right now they also fasted. ஆனால் அவருடைய உபவாசத்தின் நிமித்தம் காரியம் மாற்றப்பட்டது என்று வசனம் சொல்கிறது. By their fasting the things or the decree was changed. அவர்களை கொலை செய்ய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஆமான் தூக்கில் மாட்டப்பட்டான். அவன் கொலை செய்யப்பட்டான். யூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. Haman made the decree for killing all the Jews because the decree was changed he was killed and there was a great rejoicing for the Jews. இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For a little more time we are going to praise. நாம் வீக்காய் வீக்காய் மெலிஞ்சு போய் இந்த வியாதிகளுக்கு அடிமையாய் நாம் சாக கூடாது. அந்த வியாதி நம்மிடத்தில் மாட்டி அது சாக வேண்டும். We should not become weaker and weaker and become infirm. That we should not die, rather the sickness which came should die. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். Your body is the temple of God. அந்த ஆலயத்தை தொடுவதற்கு அந்த வியாதிக்கு என்ன துணிகரம் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. What authority has the sickness to touch your body which is the temple of God. உன் சரீரத்திற்கு அந்த வியாதி வந்தது அது வருத்தப்பட வேண்டும். That sickness should grieve for coming inside your body. அதனுடைய தலை உங்கள் கையில் மாட்ட வேண்டும். And its head should be entangled in your hand. காரியம் மாற வேண்டும். Things should change. ஜெயம் உண்டாக வேண்டும். Victory should come. அந்த தழும்புகளின் வல்லமை வெளிப்பட வேண்டும். The power of the sky should be manifested. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise, let us praise him some more time. சோத்ரம் 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 ஓகே சிக்காரா நஸ்தோ நரோ சத்துலா சோத்ரம் 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 ஜோதிராம் 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 ஜோதிரா 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 ஜோதிராம் ஜோதிரா 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 ஜோதிராம் சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா சோத்ரம் 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 சத்துருவின் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார் சத்துருவின் சதிவினைகள் முற்றிலும் முறியடித்தார் எத்தனைதான் இருவரினும் சத்தியத்தை சாத்திடுவோம் எத்தனைதான் இருவரினும் சத்தியத்தை சாத்திடுவோம் சத்துருவின் Urabaka shabaka tidakarabaka labana mankara tudakarabali atuda Yesu
Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you Jesus. Praise you. இன்னும் கொஞ்சம் விசுவாசம் பலன் அடையட்டும். Let us faith be strengthened yet more. இன்னும் சில வியாதிகள் நிர்மூலமாகட்டும். Yet more sickness should be destroyed. இன்னும் கொஞ்சம் பேர் காலையில் எழும்பட்டும். And yet more people shall arise in the morning. இன்னும் கொஞ்சம் பேருடைய பசியை மாற்றி உபவாசம் எடுக்க கர்த்தர் பலப்படுத்தட்டும். The Lord should change the hunger of many people and they should fast more. அதற்கு இன்னும் சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For which let's praise him a little more time. ஸ்தோத்திரம் 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 Sotram, 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 Sotram 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 Sotram, 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 Sotram. Thank you, Lord. We praise, we praise, we praise, we praise. Thank you, Lord. Thank you, Jesus. அப்படியே முழங்காலில் நிற்போம், ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். Being on the knees, let us listen to a verse being read. ஏசாயா 58 அதிகாரம் 6 7 வசனங்களை வாசிங்க. Isaiah chapter 58 verse 6 and 7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்திரையின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் விரும்புகிற உபவாசத்தை பற்றி நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். We have just listened to what kind of fast the Lord likes from us. மற்றவர்களுக்கு நீ உதவி செய்தால், if you help others, மற்றவர்கள் பசியா இருக்கிறவர்களுக்கு நீ கொடுத்தால், if you give those who are hungry, மற்றவர்களுக்காக நீ ஜெபித்து பரிந்து பேசி அவருடைய நுகங்களை நுகத்தடிகளை முறித்தால், if you break the yoke of others by interceding for them and praying for them, அதுதான் நான் விரும்புகிற உபவாசம் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says this is the fast which I have chosen. இதற்காக தான் நாம் fasting போட்டு மற்றவர்களை கொலை செய்ய தண்டிக்க நம்முடைய சத்துருக்கள் மேல் பழி வாங்க அல்ல. நாம் மற்றவர்கள் எல்லாரும் முழு சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், இதற்காக தான் ஜெபித்து வருகிறோம். And this is the reason for which we are fasting, not to kill others, to slay others, to avenge our enemies, but rather for all the bondage of this church be broken. இப்படி செய்தால் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தருவார். When we do in such a manner, the Lord will command certain blessings to us. அதில் ஒன்று, one of which, அடுத்த வசனம் வாசிங்க, next verse. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். Thy health shall spring forth speedily. சீக்கிரமா சுகமாயிடுமா? Very speedily we will be healed. இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். According to this promise, the Lord should lead us. நம்முடைய சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, சில நாட்கள் கழித்து அல்ல, சீக்கிரமாய் துளிர்விட வேண்டும். Healing should not come little by little or gradually or after a long time, but very speedily. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Jodra 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 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். The Lord shall make thy bones fat. கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். The Lord is going to strengthen us. அதற்கு பிறகு
நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நாம் ஆரோக்கியம் அடைவது மாத்திரமல்ல, நமக்குள்ளிருந்து சுகத்தின் ஊற்றுகள் மற்றவர்களை சந்தித்து மற்றவர்களை சுகமாக்க போகிறது. Not just that we are healed, but a fountain of life will spring forth from us and we will be able to heal others. முழு பூமி எப்படி இருந்தாலும் நாம் மற்றாத நீரூற்றாக நாம் நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற போகிறோம். However the world might be, but we will become a watered garden and we will be a spring that waters will not fail. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஜோதிரா 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 ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போனதான சில மிஷினரிமார் வியாதிப்பட்ட ஏரியாவில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அங்க லோக்கல் உள்ள எல்லா ஜனங்கள் வியாதிப்பட்டு சாகிறார்கள், இவர்களுக்கு வியாதி வரவில்லை. Some missionaries who went to into certain parts of the continent of Africa, they were ministering many sick people who were plagued with diseases. Others were dying, even the local people were dying, but nothing happened to them. பொதுவா ஒரு வெளிநாட்டுக்கு போனா அந்த புதிதாய் போகிறவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள், ஆனால் இவர்கள் பாதிக்கப்படவில்லை. In general, if a person is new to a country or a nation, they will be affected, but on the contrary they were not affected. அப்ப அங்குள்ள டாக்டர்ஸ் கேட்டாங்க, நீங்க எப்படி சுகமா இருக்கீங்க? The doctors there in the local area asked, how are you so அப்ப அந்த மிஷனரி மார் கேட்டார்கள், நீங்க அந்த வைரஸ் அந்த கிருமிகளை கொண்டு வாங்க. Then the missionaries asked for them to bring that virus which is causing that disease. அந்த உயிருள்ள கிருமிகளை அவருடைய மிஷனரி மாருடைய கையில் போட்ட உடனே மைக்ரோஸ்கோப்ல பார்த்த வைரஸ் எல்லாம் செத்து போச்சு, கையில பட்ட உடனே செத்து போச்சு. And when they brought that living germs and dropped it in the hands of these missionaries, and when they were observing through a microscope, immediately such viruses, they died. எப்படி என்று டாக்டர் கேட்டார்கள். Doctors asked, how is that possible? அப்பொழுது அவர்கள் சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. The law of spirit of Christ Jesus which is in us has delivered us from the law of sin and death. அப்ப நமக்குள் சரியான அபிஷேகம் இருந்தால் இந்த வியாதி கொண்டு வருகிற கிருமிகள் தான் செத்து போகும், நாம் சாக மாட்டோம். If we have a proper anointing in us, all the germs which are bringing the sickness, they will die, we will not die. நம்முடைய சரீரம் முழுவதும் இரத்தம் ஓடுகிறது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் ஓட வேண்டும். Like our blood is flowing throughout our body, the law of spirit of Christ Jesus should be flowing in us. அதர் கைஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஜோத்ரா 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 திருவாக்கை நம்பி வருவே ஜனமே, திருவாக்கை நம்பி வருவே ஜனமே. மறுவே யாருண்டு இயேசுவல்லால், மறுவே யாருண்டு இயேசுவல்லால். தருவீரிதயம் பூரணமாய் அவர்க்கே, தருவீரிதயம் பூரணமாய் அவர்க்கே. இவரும் தன் ரட்சகரே, இவரும் தன் ரட்சகரே. Kalamara Thura
Yes, Jesus. Oh, Ramaka Shabakatida Karabakalamana Katida. Yes, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. அவருடைய தழும்புகளால் நம் குணமானோம் by his stripes ye were healed நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அதை சொல்லுவோமாக let us put up our right hand and say that அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் by his stripes ye were healed அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் by his stripes ye were healed அப்படி என்றால் அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி என்ன If then what is that sickness in our body? அது போய் that is false. அது மாயை. That is அது அதிசீக்கிரத்தில் மாண்டு போகக்கூடிய தற்காலிகமான ஒரு காரியம். That is a temporal thing which will vanish very soon. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிரந்தரமானது. The promise of the Lord is permanent. அது மெய்யா இருக்கட்டும் அதற்கு மாறான எல்லாம் பொய்யாய் மாறட்டும். Let it be the truth and let everything be false. அவருடைய தழும்புகளால் குணமானோம் By his stripes you were healed. அவருடைய தழும்புகளால் குணமானோம் By his stripes you were healed. நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் குணமானோம் We believe that by his stripes you were healed. குணமானேன் நான் குணமானேன் குணமானேன் நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால் Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. Nandri Yesuve. Nandri Yesuve. Sins he was crucified on the cross
தழும்புகிறார் தழும்புகிறார் இன்றைக்கே இன்றைக்கே நீங்க குணமானீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் The Lord says by his stripes you are healed right today Jesus praise நம்முடைய சகல நோய்களையும் அவர் சுமந்தார் He bore all our sickness on the cross. நம்முடைய எல்லா பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். He took upon him all our infirmities. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். By his stripes you were healed. இதை முழுமையாய் விசுவாசிப்போமா? Let us believe in this completely. அந்த விசுவாசம் ஒரு நெருப்பாய் மாறி நம்முடைய வியாதி மெழுகாய் மாறட்டும். That faith should become a fire and a sickness should be melted away. It should become wax. And it should become a wax. அப்பொன் இந்த நெருப்புக்கு முன்பாக அந்த மெழுகு உருகி போகும். And before the fire the wax will melt அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை போன்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா The Lord should give us a faith which is in the form of a fire இந்த நெருப்புக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு And there is a foundation for this fire அதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை That is the word of God கர்த்தருடைய வாக்குத்தத்தம் That's a promise of God அவர் சொன்ன வார்த்தை அவருடைய தழும்புகளால் குணமானோம் It is his word by his stripes you are healed ஆகையால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் It is therefore by his stripes you are healed அவருக்காய் ஸ்தோத்திரிப்போம் For which let's praise God ஸ்தோத்திரம் 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 சீக்கிரமாக நம்முடைய தேவன் நம்மத்தில் நீதியின் சூரியனாய் உதிக்க போகிறார் அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்க போகிறது என்று வேதம் சொல்லுகிறது The scripture says very soon the Lord is going to appear as a sun of righteousness for us and under his wings there is healing அப்பொழுது இந்த மருத்துவம் எல்லாமே waste தான் எல்லாம் மாயே தான் என்று உலகம் அறிய போகிறது Then the world will understand all the field of medicine and all the medicine is nothing but vanity எல்லாம் வீண் செலவுதான் unnecessary expenses கர்த்தர் அவருடைய செட்டைகளை விரிக்க போகிறார் The Lord is going to spread forth his wings अनेक ஜாதிகள் நம்மண்டே ஓடி வர போகிறார் Many nations are going to run coming towards us அப்பொழுது நாம் எல்லாரும் தான் இயேசுவின் நாமத்தில் டாக்டர்ஸ் ஆக மாற போகிறோம் Then we all will become doctors in the name of Jesus நமக்கு எல்லார் தலையிலே கை வைக்க டைம் இருக்காது We will not have time to keep our hands upon all heads நம்ம கையில இருக்கிற கர்சீஃபை கொடுக்க போறோம் We are going to hand over a kerchief to others நடக்கும்போது நம்முடைய நிழல் மற்றவர்கள் மேல் பட்டு அவர்கள் சுகமாக போகிறார்கள் walking our shadows will be on upon others and they will be healed and the satan or valinal moonril oru panga natchathrangalai keela viluga veithathu pole nam oru pakkam sugamaaki kondirpom maru pakkam nammude niral sugamaaki kondirukkom and like the satan or the dragon pulled down one part of the stars from the heaven likewise we will be walking one hand will be healing on the other hand our shadows will be healing adhe viswasikkiravar karangalai uyarthuvomaga those who believe please put up your hands ippozhudhu enakkul pala belavinangal irukkirathu right now I have many infirmities in me kathar adhe sugamaaki irukkirar lord has healed me oru naal vara pogirathu enakkul neethiyin sooryan udikka pogirar a day will come when the son of righteousness shall appear in me andrikku mattavargalai sugamaakka koodiya vallamai naan pera pogiren on the day I will receive a strength where I will heal others கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்த போகிறார் The Lord is going to honor our faith கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறார் Let the fear upon his name the son of righteousness shall arise அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்க போகிறது And there will be healing under his wings அப்பொழுது நீங்கள் பொல்லாங்கிகளை மிதிப்பீர்கள் And then you will crush all the wicked அன்றைக்கு அவரும் காலின் கீழ் சம்பலாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார் And the Lord says they shall be dust and ashes under your feet விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் Faith let's praise God ஸ்தோத்திரம் 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 தீரம் ஷாபரா துரா ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா ரோமர் 7 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம் லெட்ஸ் ரீட் ரோமன் சாப்டர் 7 வெர்ஸ் 5 நாம் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது பாவ இச்சைகள் நம்முடைய அவயவங்களில் கிரியை செய்தது பலன் செய்தது என்று வாசிக்கிறோம்
we read the motions of sin were at work in flesh. English la parunga, motions of sin, paavathin ichchegal alla, paavathin asaivugal. In English it is mentioned not as the lust of sin, rather as motions of sin. Paavathila sila palakkangal uruvaagum. And through sin we will get certain habits. Appo andha paava aasai create seyanum avasiyam illa, nammudaiya body andha paavathirku tune aidum. Therefore the desire of sin is not required to work, our body will get tuned to that sin. Udaranamaga type adikira palagravangalukku type adicha piragu yosikkanum avasiyam illa, andha viralukke theriyum edhu type adikkanum. For example, those who know how to type right, they no need to look at what they are typing, their fingers will be so used and that will type exactly the right word. No need to think, yosikka avasiyam illa. No need to think. யோசிக்காமலே டி எங்க இருக்கு, வை எங்க இருக்கு, இ எங்க இருக்கு, நல்லா நம்ம விரலுக்கே தெரியும், அது தானா டைப் அடிச்சுட்டே இருக்கும். Without thinking our fingers they themselves know where the right letters are. அப்ப இது போல நம்முடைய சரீரம் சில பாவ ஆடுகை செய்யும்போது இந்த சரீரம் அந்த பாவத்தோடு பழகி சில பழக்கங்கள் ஹேபிட்ஸ் அது ஒரு மோஷன் ஆகுற சில அசைவுகள் தானாக உள்ள வரும். Therefore when we are in bondage to sin, the sin will get us some habits and our body and our flesh will become accustomed to that. ஒரு சகோதரன் புகைப்பிடித்திலிருந்து விடுதலை பெற்றார். One brother he was delivered from smoking. அவர் குறிப்பிட்ட கடைக்கு அடிக்கடி போவார் புகைப்பிடிக்க. In order to smoke he will rather visit a shop very often. திடீரென்று சில நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நாட்கள் கழித்து மழை பெய்தது. அந்த மழைக்கு நிழல் பெறும்படியாக அதே கடைக்கு போய் ஒதுங்கி நின்றார். அவரு தெரியாம திடீர்னு ஒரு சிகரெட் எடுத்து பிடிச்சிட்டாரு. After a few days after he was saved, one day it was raining, in order to just hide himself from the shower he went near that particular shop. Without knowingly he got a cigarette and he started smoking. Adu than motions of sin, and the paavathin asaivugal thana and edaku ponana and the sarira automatically sila kaaryangalai seigudhu. And this is what is called the motion of sin. When we go to a particular place where we were entangled before, the body will automatically do that sin. Idinala inda paava asaivugalai merkolla kartha namakku udhavi seiyavendum, illai endral நமக்கு உள்ள இச்சை இல்லாவிட்டாலும் இந்த அசைவு நம்மை மறுபடியும் அந்த இச்சைக்கு நடத்தும். Even though we might not have this lust, but this sin will lead us to that particular motion and therefore the Lord should help us. உதாரணமாக, for example, நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல தானே நம்முடைய கை பாக்கெட்டுக்குள்ள போய் மொபைல் போனை கையில் எடுத்துரும், அது ஒரு அசைவு. When we are idle, our hands will automatically go inside a pocket and it will remove the cell phone to use it, and that is a motion. சில நேரத்துல டயர்டா இருக்கும்போது தானா நம்முடைய பாடி போய் தூங்குறதுக்கு படுத்துறோம். Sometimes when we are tired we will be accustomed that our body will automatically go to lie down for sleep. தான பசி இருக்காது, ஆனா ஏதோ வாயில போடணும்னு சொல்லிட்டு ஏதாவது வீட்ல இருக்கிற ஏதாவது ஒன்னு போட்டு உள்ள போட்டுட்டு இருக்கோம். We will not feel hungry, but just for the sake of eating we will go inside our house, find something and we'll start eating. டிவி பாக்கும்போது வீடியோ பாக்கும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் பார்க்கணும், அப்பதான் அந்த our body have been set ஆயிடுச்சு. Whether we are watching television, whether we are watching a video, our body has become accustomed that we need to eat something while we do that. அப்போ இப்படி எல்லாம் சில பழக்கங்கள் இருக்கு. Likewise there are certain habits. தானா குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த வீட்டுக்கு போணும், அந்த சேனல் ஆன் பண்ணணும், அந்த நண்பனை பார்க்கணும். இப்படி எல்லாம் நம்முடைய சரீரம் சில காரியங்களை தவறான காரியங்கள் செட் ஆயிருக்கும். Our body would have got set into some wrong habits, like going to a particular place at a particular time, to meet a particular friend at a particular time. In the motions of sin, in the paavathin asaivugal, அதை பற்றி மறுபடியுமாக ரோமர் 8:13 நாம் வாசிக்கிறோம். Concerning this motions of sin we once again read in Romans chapter 8 verse 13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், அதன் அர்த்தம் நம்முடைய மாம்சத்துக்கு சில பழக்கங்கள் இருக்கு, அதுக்கு நம்ம இடம் கொடுத்து அது போகிற ரூட்ல நாமும் கூட போனா, அது பழகுகிற காலத்தில் நாமும் பழகினா சாவீர்கள். If we live after flesh, which means the flesh has certain habits, and if we are accustomed to that and we do that, then we will die. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அந்த சரீரத்திற்கு சில செய்கைகள் இருக்கு, பழக்கங்கள் இருக்கு, அதை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். This body has certain habits, certain works which it does, and if we mortify them through spirit then we shall live. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தவறான அசைவுகள் பழக்கங்கள் இருக்கும் என்றால், if we have a wrong motions of sin in our body, இச்சைக்கு நடத்துகிற அப்படி பழக்கங்கள் இருக்கும் என்றால், if we have habits that will lead into lust. இன்டர்நெட்ல பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா என் கை தானா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும், அந்த மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணும், அந்த வெப்சைட்டுக்கு போகும், அப்படி பழகிட்டோம்.
அதுக்கப்புறம் பாவமே ஆரம்பிக்குது. There is nothing as such necessary to go to the internet, but a hand will automatically go. It will click on the mouse, it will open the internet, and likewise we have become habitual to do the motions of sin. இதன்படியே நடந்தால் சாவோம். இதை மாம்ச ஆவியின் பலத்தினால் நாம் அழித்து போட்டால் பிழைப்போம். When we live after this, then we will die. But if we mortify such acts through spirit, then we shall live. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's close our eyes. நாம் காலையில் கேட்டது போல நமக்கு நாம் தான் சத்ரு. Like we heard in the morning, we are our own enemies. இந்த மாம்சம் எனக்கு சத்ரு. This flesh is my enemy. இதனை ஜெபிக்க விடாது. It will not allow me to pray. என்னை விழித்திருக்க விடாது. It will not allow me to be watchful. ராக்காலவில் எழும்ப விடாது. It will not allow me to rise up in the night. Fasting எடுக்க விடாது. It will not allow me to fast. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாது. It will not allow me to do the will of God. அதனால தான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறது. It is therefore it is said that a carnal mind is enmity to God. அப்போ அது காடுடைய எனிமி. இந்த மாம்சம் மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துரும். இது இப்படி செய், நான் சொல்ற மாதிரி செய் என்று அது ஆளுகை செய்யும். அது தேவனுக்கு சத்ருவாய் மாறும். This flesh will enter inside our mind and it will start reigning and it will say you do this and do that and by which it will become our own enemy. ஆகையால் இந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்க கூடியதான ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். Therefore the Lord should give a spirit a power that should mortify all the works of flesh. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. ஒரு 10 நிமிடம் ஒரு அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்க போகிறோம். For 10 minutes we will wait for an anointing. நம்முடைய சரீரத்தின் செய்கைகள் அந்த தவறான அசைவுகளை இச்சைக்கு நடத்துகிற அந்த பழக்கங்களை அழிக்க கூடியதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். The Lord should give us an anointing that which will stop all the wrong motions and the wrong habits which is practicing us to follow all the lusts and sin. அந்த இச்சைகளை ஜெயிக்கிறதான் அந்த அசைவுகளை ஜெயிக்கிறதான் அந்த பழக்கங்களை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நம் மத்தியில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. Those who say that I need the anointing in order to overcome that wrong motion which will lead us to sin and to the lust, keeping in mind that we have the spirit of God in our midst, let us put up our hands. கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். The Lord is going to give us an anointing. என்னடா நம்மை விட அந்த அபிஷேகத்தை நமக்கு தர அவர் விரும்புகிறார். More than us, he is more desirous to give us this anointing. கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சத்திற்கு விரோதமாக இச்சிக்கிறார். The spirit of God is lusting after this flesh. Lusting against the flesh. Lusting against the flesh. ஆகையால் அந்த மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறதான ஆவியானவர் ஆட்கொள்வாராக. May the spirit of God who is lusting against the flesh be found in us. இனிமேல் இந்த மாம்சம் நம்முடைய மனதை ஆட்கொள்ள கூடாது. Henceforth this flesh should not reign our mind. நம் ஆவியானவர் நம்முடைய மனதை ஆட்கொள்ள வேண்டும். Spirit of God should rule our mind. இந்த மாம்சம் ஆவியானவருக்கு அடங்க வேண்டும். This flesh should be subdued to the spirit of God. இப்படி போ, அப்படி போ, அந்த கடைக்கு போ, இந்த வெப்சைட்டுக்கு போ, அந்த ஊருக்கு போ என்று அலைய வைக்க அந்த மாம்சம் இனிமேல் கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்ன அதை செய்கிறேன் என்று சொல்ல பழக வேண்டும். That flesh which will make us to wander about saying go here, go there, go to that shop should now say oh Lord teach me of which way I should go. அப்படி விரும்பி இப்போது கரங்களை உயர்த்தினவர்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. Those who have decided likewise and they have put up their hands, the anointing of God is going to descend upon them. அது கைக்குள்ள இறங்க போகிறது. And it's going to descend through their hands. தலைக்குள்ள இறங்க போகிறது. Going to enter their heads. அது மூளைக்குள்ள இறங்க போகிறது. Going to enter their brains. அது காலுக்குள்ள இறங்க போகிறது. Going to enter their legs. சரீரத்திற்குள்ள இறங்க போகிறது. Going to enter deep inside their body. எல்லா அவயவங்களை ஆட்கொள்ள போகிறது. Going to engulf all the members of the body. தவறான அசைவுகளை மாற்ற போகிறது. Going to change all the wrong motions. இனிமேல் இந்த சரீர பாவத்தை அல்ல தேவனை தேட போகிறது. That's what this flesh is not going to seek after sin. Rather the Lord. Shabara tura makara mario shabara tura. Tira shabana ta tura makara mara tura. Tira mam shabana tura makara mario tura. Oh ramanka shabakara mana mantre. மெத்ரோசி ரம் தடங்கர் ஷப கத்தி டங்கர மத்தி டங்கர மாலியா துடா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ரமதி ரசபங்கர மானா துரே. தேங்க்யூ ஜீசஸ். உரம் ஷப கத்து டங்கர ஷப கலமானியா நாம துரே. பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே, அந்த பாவ அசைவுகள் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய நடத்துப்பு உண்டாகட்டும். நீர் எங்களை நடத்த வேண்டும். இயேசுவே, ஜீசஸ்,
Tura mankara sabala ratura bana yakbori bala medradara sikara bala karabana tuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Is it Jesus? Ankura bau shabakara mankala mana rabala tuda. Baro sandarankala mankara mana ratura. Thank you, Jesus. Jesus. இந்த அபிஷேகத்தினால் தேவனுக்கேற்ற கனிகள் உண்டாக போகிறது. நாறி கொண்டிருக்கிற வாழ்க்கை சுகந்த வாசனையாக மாறப் போகிறது. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போமா? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட வேலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட வேலன் உண்டு எனக்கு. சத்தியம் செய்யும் கிறிஸ்து என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்வேன். Thank you, Lord. Thank you, Jesus. Many people, but inwardly we will have certain bitterness, and that will be revealed by which we will not speak to certain people. அப்படி இருந்த தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் ராபோஸ்னு எடுக்க வேண்டாம். If then such people should not participate in this communion. அதை மேற்கொள்ள முயற்சி பண்ணுவோமாக. Try to overcome such things. ஏனென்றால் அது நம்மை ஏமாற்றுகிற ஒரு காரியம், ஆண்டவரை ஏமாற்றுகிற காரியம். இதனால தேவையில்லாத வியாதிகள் பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை தாக்கும். By doing so we are deceiving our own self, we are despising God, and because of it some sickness will come into our body. சிலரோடு நிறைய நாள், வருஷ கணக்கா, மாச கணக்கா, நாள் கணக்கா பேச மாட்டோம். எந்த தைரியத்தில் போய் ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறோம்? With some people will not, we will not speak with them for many days, many months, many years. With what authority we go and participate in such communion? நமக்கு விரோதமா யார் என்ன சொன்னாலும் தேவனுடைய கட்டளை அப்படிப்பட்டவர்களை நேசிக்க வேண்டும். Whatever other people speak against us, it is the command of God, therefore we should just obey to God. Pastor T.U. Thomas சொல்வார், நம்முடைய ரொம்ப மோசமான, அதாவது வர்ஸ்ட் எனிமி, மிகவும் மோசமான சத்ருவை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவுதான் இயேசுவை நேசிக்கிறோம். Pastor T.U. Thomas very often will say, to the extent we love the worst enemy, to that extent we love Jesus. அப்போ நம் மத்தியில சிலர் வர்ஸ்ட் எனிமி அப்படின்னு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர்களை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவுதான் இயேசுவை நேசிக்கிறோம். Even in the midst of us we might have certain people whom we have categorized as the worst enemy. To them, how much we love them, to that extent we also love Jesus. பைபிள் சொல்லுகிறது, சகோ கண்ட சகோதரனை சிநேகிக்காமல் காணாத தேவனை சிநேகிக்கிறேன் என்று சொன்னால் அது பொய்.
If the scripture itself says that if you say that we do not love a man who is visible and we say we love God, that is a big lie. Appo யாராவது நமக்கு விரோதமாய் பேசினாங்க, நம்ம எதிர்க்கிறாங்க, நமக்கு விரோதமாய் தூற்றி திருங்கிறான், பேரை கெடுக்கிறாங்க, நேரில் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, அது யாராக இருக்கட்டும், தேவன் கொடுக்கிற கட்டளை அவர்களை நேசிக்காவிட்டால், விட்டு சும்மா இருந்து வர்றதில்ல, நேசிக்காவிட்டால் நமக்குள்ள சாவு இருக்குன்னு அர்த்தம். Let it be any people who might be speaking against us, putting a false accusation, spoiling our name wherever we go. Let it be anyone, if we do not love according to the commandment of God, then there is death in us. அந்த கசப்பு பல காரணங்களெல்லாம் சொல்லுவோம். இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி என்ன காரணம் சொன்னாலும் அந்த உள்ள இருக்கிற கசப்பு நம்ம நரகத்துக்கு தான் கொண்டு போகும். புதிய பூமிக்கு கூட அப்படிப்பட்டவர் போக முடியாது. We might give many excuses, many reasons of why you are in such a position not to talk with them, but whatever it might be, as long as you have that bitterness, you will not even land up in new earth but rather in hell. அதனால நான் சொல்லவில்லை, பாஸ்டர் டான் ஒரு முறை சொன்னார், இதனால தாவீது நரகத்தில் தான் இருப்பார் என்று சொன்னார். And it is not me who said this, but Pastor Don once said, for this reason it is possible for David to be in hell. அவர் எங்கே இருக்கிறாரோ நாம் நரகத்துக்கு போகாம பார்த்துக்கொள்வோம். Wherever he might be, let us make sure that we should not land up in hell. நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர்களை நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தாழ்மையை தர வேண்டும். No matter who rises against us, the Lord should give us grace and humility for us to love them. நமக்குள்ள காரணங்களை சொல்லி ஒரு ஆளை பகைக்க நமக்குள்ள இருக்கிற அந்த சுயம் பாம்பை போல எழும்புகிறதே, அந்த பாம்பு தான் நமக்கு விஷம், அந்த ஆள் அல்ல. Let us not give reasons in order to hate others. That self which is rising in us, which is like a serpent, and that is a death which is against us. அந்தால் இப்படி சொல்லிட்டாங்க, அந்தால் இப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதனால நாம் நரகத்துக்கு போக மாட்டோம். அவங்க பேசுறதுனால நமக்குள்ள ஒரு எழுபதுலயே ஒரு கசப்பு, நான் இனி பேசவே மாட்டேன், முகத்துல முழிக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், அதனால நரகத்துக்கு போவோம். We will not go to hell because of others accusing us, others falsely accusing against us, but rather because of what they have spoken, there is a bitterness that is rising against us where we say that we will not talk to them and for which we will land up in hell. அதனால நம்முடைய உண்மையான சத்ரு யார், நமக்கு விரோதமா பேசினாலா நாமா? Therefore, who is our true enemy? Is it the person who spoke against us or our own self? உண்மை சொல்ல போனா அந்த நமக்கு விரோதமா பேசினால் தான் நம்முடைய ஃப்ரெண்ட். ஏன் தெரியுமா, உள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பாம்பு இருக்குன்னு எடுத்து காட்டினது அவங்க தான். அவங்க திட்டினதுனால இது வெளியே வந்துருச்சு. Truly speaking, the person who has spoken against us is our best friend because they, by speaking against us, made us know that there is a great serpent of bitterness hidden inside us. அப்போ நாம் அதை செட்டில் பண்ண ஆண்டுடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே என்னால மன்னிக்க முடியல, எனக்கு அந்த கசப்பு எழும்புது, எனக்கு உதவி செய்ய மாண்டவர், என்னை மன்னிய மாண்டவர், இப்படி ஜெபிக்காம அந்த ஆள் அப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம பாம்புக்கு இடம் கொடுக்கறோம் அர்த்தம். Instead of settling this bitterness in the presence of God, humbling ourselves, saying, oh Lord, have this bitterness, kindly help me to get away this bitterness from me. But instead of that, if we pray that man did like this, he spoke against us, then we are giving room for that serpent from inside us to come out. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's close our eyes. கர்த்தர் இந்த கசப்பை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். May the Lord help us to overcome this bitterness. தப்பு செய்யாமல் இருந்தாலும் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். Even though we have not committed a mistake, let us have this humility to surrender ourselves in the hands of God. அந்த தாழ்மை தேவன் நமக்கு தர வேண்டும். The Lord should give us his humility. அதற்கு பிறகு அவங்க பேசாம இருக்கறாங்கனா பரவாயில்லை. After which, if they are not speaking with us, then it is okay. நமக்கு பகை இருக்கக்கூடாது. We should not have this hatred. மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் நான் சரியாக வேண்டும். We should not be worrying about others. I should be perfected first. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேண்டும்? How many of you need such a grace? சுயத்தினால் முடியாது. கர்த்தர் கிருபை தந்தா ஈஸியா மன்னிச்சிரலாம். By own self it is not possible, but by grace of God very easily we can conquer. கூடாத காரியத்தை இயேசு வந்து நம்மிடத்தில் சொல்லுவார். உன் சத்ருவை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். முடியாத காரியத்தை நம்ம மேல சொல்லுவாரா? Lord Jesus will come and say to do things which are impossible. Love your enemies, bless them that curse you. Love your enemies, bless them that curse you. அவர் ஏன் சொல்லுகிறார்? அவருடைய கிருபை, அவருடைய கிருபையால் முடியும். It, because it is possible by his grace. அவருடைய கிருபையால் அந்த கசப்பை அவர் மாற்றுவார். By his grace he will change that bitterness in us. அவருடைய கிருபை எனக்கு போதும். His grace is sufficient for me. நம்முடைய கரங்களை உயர்த்தி அதை சொல்லுவோமாக. Let's put up our hands and say that. அவருடைய கிருபையால் முடியும். By his grace it is possible. அவருடைய கிருபையால் இந்த கசப்பை அவர் மாற்றுவார். By his grace he will change that
bitterness. அவருடைய கிருபை எனக்கு போதும். His grace is sufficient for me. ஆகல் சத்துருக்களை சிநேகிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. The Lord sent us to love our enemies. நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. The Lord sent us to bless those who curse us. நம்மை பற்றி தூற்றி திரிகிறவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. Speak wrong against us. May the Lord send us for us to pray and praise him. அந்த விமர்சனம் பண்ணுகிற ஆவி நம்மை விட்டு போகட்டும். Let the spirit of criticizing depart from us. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மை சாத்தானை உங்கள் காலின் கீழ் அதி சீக்கிரமாய் நசுக்குவார். Then the God of peace shall crush the bruise the head of Satan very soon under your foot. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில நேரத்தில் வாக்குவாதம் சண்டை நடக்கும்போது அந்த டைமில் ஒன்றுமே பேச மாட்டோம். ஆனால் அது ஜெயம் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறோம்? உள்ள பயங்கர சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள், அதுதான் விஷயம். When there is a strife, sometimes an argument, some fightings are going on, at that moment we will remain silent. But it is not a victory, rather how we react later on, how all the wrong things which are stirred up in our mind, we need to overcome such things. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? Who shall accept his own mistakes? அவன் தான் ஜெயாளி. He is victorious. நம்மை ஆராய்ந்து பார்த்து நமக்குள் தந்திரமாய் தலை காட்டுகிறதான் அந்த பாவங்களை பகுத்தறிய கர்த்தர் நமக்கு ஞானத்தின் ஆவியை தருவாராக. May the Lord give us the spirit of wisdom in order to discern and find out what is that serpent bitterness or sin which is hidden in us. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தனி ஜெப ஜீவியத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen our personal prayer life. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்க போகிற ஞானஸ்நான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the baptism service which is going to be conducted tomorrow. ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்கள் 4 மணிக்கு இங்கே வர வேண்டும். All those who are going to participate in baptism should be present here by 4 o'clock in the evening. மாற்று வஸ்திரத்தோடு வர வேண்டும். Should come with a change of garment. அந்த பைபிள் ஸ்டடி கேட்ட பிறகுதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் எடுக்க போகிறீர்களா இல்லையா. After only participating in that Bible study, only then you should decide whether you are going to be baptized. ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாய். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையிலும் மாலையிலும் நடக்க போகிற சுத்திகரிப்பு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு சாயங்காலம் நடக்க போகிற திருவிருந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் எழுதக்கூடிய கிருபையும் கர்த்தர் கொடுக்க முடியாய். ஸ்தோத்திரிப்போம்.